Exercise 4.1 problem number 6. In the adjacent figure, triangle ACB is similar to triangle APQ. சரிங்களா? So, இங்க ரெண்டு triangle வந்து similar அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ACB இந்த triangle உம் இந்த APQ இந்த ரெண்டு triangle வந்து similar ஆ. சரிங்களா? Next வந்து sides வந்து என்ன கொடுத்திருக்காங்க? BC வந்து 8 cm, PQ வந்து 4 cm, BA வந்து 6.5 cm and AP வந்து 2.8 cm. நம்ம வந்து எதை வந்து find out பண்ணனும்? இந்த CA யும் இந்த AQ யும் வந்து find out பண்ணனும். சரிங்களா? So, எப்படி find out பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So, இப்ப ரெண்டு triangles வந்து similar அப்படினு வந்து சொல்லியாச்சு. சரிங்களா? Triangle ACB is similar to triangle APQ. Similar னா அந்த sides வந்து proportional ஆ வந்திருக்குமா? ரெண்டு triangles ஓட sides உம் proportional ஆ வந்திருக்கும். அதாவது BC by PQ is equal to the AB by AQ. அதாவது AB வந்து இது by AQ. So that is equal to AC by AP. So இந்தது. So இது வந்து எப்படி வந்து சொல்லலாம்? ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பாருங்க, இப்போ BC வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8 வந்து கொடுத்துருக்காங்க. BC by PQனா என்ன அர்த்தம்? 8 by 4னு அர்த்தம். So that is equal to 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BC தான் ஹையஸ்டாக வந்திருக்கு. சரிங்களா? கீழே PQ வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வந்து ஏபி வந்து 6.5 வந்து கொடுத்துருக்காங்க, ஏபி வந்து 2.8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை ரெண்டை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 வந்து கிடைக்காது. ஸோ இதை ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி வந்து பண்ணணும்? ஏபி பை ஏக்யூ வந்து ஏசி பை ஏபிக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ அப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8/4 இஸ் ஈக்குவல் டு AB வந்து 6.5 ஸோ 6.5 டிவைடட் பை AQ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? அதாவது AC பை ஏபியோட வேல்யூ வந்து 2.8. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ரெண்டையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? தேர்ஃபோர் 8/4 இஸ் ஈக்குவல் டு 6.5/AQ. தேர்ஃபோர் 8 × AQ இஸ் ஈக்குவல் டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 6.5 × 4. Therefore, AQ is equal to 6.5 × 4/8. So, இது cancel ஆயிரும் 1, 2. So, 6.5/2 என்ன கிடைக்கும்? 3.25 வந்து கிடைக்கும். Therefore, AQ is equal to 3.25. So, similarly, இப்போ வந்து AC வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? So, இப்போ இதையும் வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. 8/4 is equal to AC by 2.8. ஸோ இது வந்து 2, இது வந்து 1. Therefore, cross multiply பண்ணும்போது AC is equal to என்னது? 2.8 × 2, which is equal to 5.6. ஸோ இதுதான் வந்து AC. சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து ஆன்சர் வந்து எப்படி வந்து எழுதணும்? அதாவது தேர்ஃபோர் CA, ACனாலும் ஒன்று தான், CAனாலும் ஒன்று தான். சரிங்களா? 5.6 யூனிட் வந்து சென்டிமீட்டர் மறந்துடாதீங்க. அதே மாதிரி AQ வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 3.25. இது வந்து சென்டிமீட்டர். ஸோ ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 4.1 problem number 7. In figure, OPRQ is a square and MLN is equal to 90 degree. Prove that triangle LOP is similar to triangle QMO. Triangle LOP is similar to triangle RPN. Triangle QMO is similar to triangle RPN. QR square is equal to MQ × RN. So, இதை எப்படி verify பண்ணிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஓபி ஆர்கியூ வந்து ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து எங்கே வந்திருக்கு? ஸோ இங்கே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எம்எல்என் இஸ் ஈக்குவல் டு 90 degree. ஆங்கிள் எல் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 90 degreeக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இப்போ வந்து ப்ராப்ளம் நம்பர் 1. ட்ரையாங்கிள் எல்ஓபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO. சரிங்களா? ஸோ இப்போ எல்ஓபி எங்கே வந்திருக்கு? ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள் எல்ஓபி. இப்போ டாட் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது? எல்ஓபி. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் QMO. ஸோ அது வந்து எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள், ஸோ இது ரெண்டும் வந்து சிமிலர் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். அதாவது டாட்டர் ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எல் வந்து 90 degree அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்து 90 degreeயா? ஸோ ஆங்கிள் கியூ வந்து 90 degree.
So in triangle LOP and triangle QMO, angle OLP is equal to angle OQM is equal to another 90 degree. சரிங்களா? So next வந்து என்னது? அதாவது இங்க ஒரு லைன் வந்து இப்படி டிரா பண்ணிட்டீங்கன்னா, இங்கேயும் வந்து இப்படி டிரா பண்ணிருக்கோம்னா, இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆங்கிள் வந்து இங்க இருக்க ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து பேரலல் லைன். சரிங்களா? அதாவது ஓபி இஸ் பேரலல் டு எம்என். சரிங்களா? ஸோ இந்த லைன் வந்து பேரலா வந்து இருக்கனால இங்க இருக்க ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். ரீசன் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரீசன் வந்து என்னது? ஆங்கிள் எல் ஓ P is equal to angle OMQ since corresponding angle. So therefore by AA similarity, angle-angle similarity படி இப்போ ரெண்டு triangle வந்து similar அப்படினது சொல்லலாம்ல. Triangle LOP is similar to triangle QMO. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் எல்ஓபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன். ஸோ இதே ரீசன் தான் மேலே கொடுத்துருக்க என்ன ரீசனோ அதே ரீசனை கொண்டு இதுவும் வந்து சிமிலர் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்ஓபி வந்து என்னது? இந்த எல்லோ டாட்டட். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து இப்போ வந்து ரெட் டாட்டட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எல்ஓபின்றது வந்து இப்போ ரெட் டாட்டட் பண்ணது. அதே மாதிரி ஆர்பிஎன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரெட் டாட்டட். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர் அப்படின்றது வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறது? ரீசன் வந்து எழுதலாம். இப்போ ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் எல்ஓபி அண்ட் ட்ரையாங்கிள் ஆர்பிஎன், ஆங்கிள் ஓஎல்பி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ இங்கே வந்து 90 டிகிரியா? Angle PRN. So that is equal to 90 degree. Next வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து parallel line வந்து இப்படி வந்து extend பண்ணி draw பண்ணோம்னா இந்த angle வந்து இந்த angleக்கு வந்து equal. Reason வந்து corresponding angle. So angle LPO is equal to angle PNR since corresponding angle. Therefore, by AA similarity, triangle LOP is similar to triangle RPN. சரிங்களா? So, third, triangle QMO is similar to triangle RPN. அப்படின்னது சொல்லிருக்காங்க. சரிங்களா? So, from 1 and 2. ஸோ 1 and 2 மூலமாக நம்ம வந்து என்ன வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? அதாவது ட்ரையாங்கிள் எல்ஓபி வந்து இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூஎம்ஓ. அதே மாதிரி 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் எல்ஓபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன். ஸோ இங்கே வந்து காமனாக பார்த்தீங்கன்னா எல்ஓபி வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னு வந்து சொல்லலாமா? தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் கியூஎம்ஓ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன். இப்போ வந்து டிவிஷன் நம்பர் 4. சரிங்களா? ஸோ என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும்? கியூ ஆர் ஸ்குவர் இஸ் ஈக்குவல் டு எம் கியூ இன்டூ ஆர்என் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃப்ரம் 3 நம்மளுக்கு வந்து என்ன வந்து தெரியும்? அதாவது ட்ரையாங்கிள் கியூஎம்ஓ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன். சரிங்களா? ஸோ அப்படின்னா சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக வந்துருக்குமா ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும்? ஸோ இங்கே வந்து பாருங்கள் கியூஎம்ஓ. ஸோ அதை வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணலாம்? ஸோ எம் வந்து 90 டிகிரி. சரிங்களா? ஸோ இங்கே வந்து கியூ வந்து இருக்கு, இங்கே எம், இங்கே வந்து ஓ. இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணா எப்படி வந்து ட்ரா பண்ணும்? இங்கே வந்து 90 டிகிரி வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே என்ன, இங்கே வந்து பி, இங்கே வந்து ஆர். ஸோ இப்போ சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல்னா எப்படி வந்து இருக்கும்? அதாவது கியூஎம் டிவைடட் பை ஆர்பியா, ஆர்பி இஸ் ஈக்குவல் டு
QO சரிங்களா சோ இது வந்து QO divided by RN க்கு வந்து ஈக்குவல் சரிங்களா சோ RN இப்போ வந்து cross multiply பண்ணுங்க பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வந்து கிடைக்கும் அதாவது RP into QO is equal to MQ இது வந்து MQ னு எழுதலாமா சோ MQ into RN சோ இந்த மாதிரி வந்து கிடைக்கும் சோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து கிடைச்சிருச்சு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா RP into QO அப்படி வந்து இருக்கு சரிங்களா சோ இத எப்படி வந்து QR ஸ்கொயர் க்கு வந்து மாத்தலாம் அப்படிங்கறது வந்து பாப்போம் RP ன்றது வந்து என்னது அதாவது சைடு ஆஃப் a ஸ்கொயர் is equal to RP அதே மாதிரி QO வந்து என்னது QO வும் சைடு ஆஃப் தி ஸ்கொயர் சரிங்களா சோ நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் வந்து தெரியும்ல அதாவது Squares have equal sides. Square ओड साइड वंदे पातेंगे ना दोड़ा नाल साइड वंदे equal आंधे रुको. अदा वधे ये प्री वंदे लेदलाम QR is equal to RP is equal to OP is equal to OQ. सरिंगला. So इप्पो वंदे RP के बदला ना वंदे एन्ना डिट करें QR वंदे डिट करें. अदे मदरी QO के बदला वंदे तिरमो वंदे QR वंदे डिट करें. So QR into QR is equal to another MQ into RN அதாவது QR square is equal to MQ into RN சோ வந்து வெரிஃபை ஆயிச்சு சரிங்களா சோ இதுதான் கேட்டிருக்காங்க இது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு எக்சர்சைஸ் 4.1 ப்ராப்ளம் நம்பர் 8 இஃப் ட்ரையாங்கிள் ABC இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் DEF such that ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இஸ் 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் And the area of triangle DEF is 16 centimeter square, and BC is equal to 2.1 centimeter. Find the length of EF. So, इंगो उन्हें area उन्हें कुड़तेर कांगा, नमो उन्हें side of triangle उन्हें कंडपड़ी करनो. सरिंगला. So, इन्ना सोलिर कांगा, अदाउदे triangle ABC उन्हें रिकपतिंगला. So, इधर दान triangle ABC. So, इंदर triangle उन्हें येदे कुन्दे similar सोलिर कांगा, DEF कुन्दे similar. So, DEF. இப்போ ABC ஓட ஏரியா வந்து என்ன கொடுத்திருக்காங்க 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கொடுத்திருக்காங்க இதோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து BC வந்து 2.1 சென்டிமீட்டர் BCன்றது வந்து இந்த சைடு 2.1 சென்டிமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ EF ஓட லெந்த் வந்து என்ன அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா U1 ட்ரையாங்கிள் ABC is similar to triangle DEF இப்போ ஏரியா கொடுத்து ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படிን கொடுத்துட்டு இருந்தாங்கனா என்ன அர்த்தம்னா அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் பாத்தீங்கனா அதோட சைட்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா அதோட ஸ்கொயர்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தியர் சைட்ஸ் இப்போ ABC னு எடுத்துக்கிட்டோம்னா BC சைடா சோ BC ஸ்கொயர் டிவைடட் பை இப்போ DEF னு எடுக்கும்போது EF தான் அது கரஸ்பாண்டிங்கான சைடு சோ EF ஸ்கொயர் சோ இப்போ வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் அதாவது ஏரியா ஆஃப் ABC வந்து 9 ஆ சோ 9 டிவைடட் பை 16 இஸ் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் சோ BC வந்து 2.1 வந்து கொடுத்திருக்காங்க தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை EF ஸ்கொயர் சரிங்களா So, இது வந்து எப்படி எழுதலாம் அதாவது 3/4 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2.1 டிவைடட் பை EF தி ஹோல் ஸ்கொயர் அப்படி வந்து எழுதலாம் சரிங்களா சோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் இப்போ வந்து ரெண்டு சைடுலயே வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எடுத்தீங்கனா என்ன ஆகும் இந்த பவர் 2 வந்து போய்டும் வெறும் 3/4 வந்து கிடைக்கும் சோ தட் இஸ் ஈக்குவல் டு 2.1 divided by EF வந்து கிடைக்கும் சரிங்களா சோ cross multiply பண்ணுங்க பண்ணீங்கனா என்ன வந்து கிடைக்கும் EF is equal to 2.1 into 4 divided by 3 வந்து கிடைக்கும் இத cancel பண்ணலாம் 0.7 சோ 0.7 into 4 வந்து 2.8 சோ EF வந்து பாத்தீங்கன்னா 2.8 சோ இத வந்து highlight பண்ணுங்க சோ இங்க வந்து என்னது length னு வந்து கேட்டிருக்காங்க சோ therefore the length of EF is equal to 2.8 இங்க யூனிட் வந்து என்னது எல்லாமே சென்டிமீட்டர்ல வந்து இருக்கு சோ சென்டிமீட்டர்ல வந்து எழுதிடுங்க ஆன்சர சோ ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணுங்க எக்சர்சைஸ் 4.1 ப்ராப்ளம் நம்பர் 10 டு
Two vertical poles of height 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. Find the value of Y. இங்க என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு வெர்டிகல் போல்ஸ் அதாவது கம்பம் வந்து கொடுத்திருக்காங்க ஒருதோட ஹைட் வந்து 6 மீட்டர் இன்னொருதோட ஹைட் வந்து 3 மீட்டர் சரிங்களா ஹரிசான்டல் கிரவுண்ட்க்கு மேல வந்து இது வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ ஆஃப் y வந்து என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ண போறேன் அது என்ன ட்ரையாங்கிள்னா இன் ட்ரையாங்கிள் PAC அண்ட் ட்ரையாங்கிள் QBC QBC ன்றது வந்து இந்த ட்ரையாங்கிள் சரிங்களா PAC ன்றது வந்து இந்த பிக் ட்ரையாங்கிள் சோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன் சரிங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் வந்து ஆங்கிள் வந்து C வந்து காமனா வந்திருக்கா ஆங்கிள் PCA is equal to ஆங்கிள் QCB காமன் ஆங்கிள் ரெண்டுக்குமே வந்து காமனாக வந்திருக்கு அந்த ஆங்கிள் சி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 90 டிகிரியா அதே மாதிரி இங்கேயும் 90 டிகிரியா அதாவது ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூபிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி தேர்ஃபோர் பை ஏஏ சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் PAC is similar to triangle QBC. So, இப்படி வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு சரிங்களா So, therefore, sides are proportional. Sides are proportional. So, sides proportional வந்து என்ன அர்த்தம் அதாவது PA அதாவது இந்த சைட் divided by BQ வா BQ is equal to AC by in the BC. சரிங்களா சோ இப்போ வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அதாவது PA வந்து என்ன கொடுத்துருக்காங்க 6 வந்து கொடுத்துருக்காங்க சோ 6 divided by BQ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய Y சரிங்களா சோ Y is equal to என்னது AC by BC ஸோ இதை வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து வேற ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ண போறேன் அது என்ன ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஆர்சிஏ அண்ட் ட்ரையாங்கிள் கியூபிஏ ஸோ அது வந்து எங்க வந்துருக்கு ஆர்சிஏ ஸோ இங்க இருக்கு பாருங்க ஸோ இதுதான் அந்த ஆர்சிஏ ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் என்னது QBA ஸோ இங்கே இருக்கு பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கிள் சரிங்களா ஸோ இது ரெண்டும் ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து எடுத்திருக்கோம் இது ரெண்டு சிமிலர் அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு வந்து காமனான ஆங்கிள் வந்து என்னது ஆங்கிள் ஏ ஸோ இது வந்து காமனாக வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிள் சியில் வந்து 90 டிகிரி அதே மாதிரி இங்கே ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி ஸோ அந்த ரெண்டு ரீசனையும் வந்து எடுத்து எழுதலாம் சரிங்களா அதாவது ஆங்கிள் RCA is equal to angle QBA is equal to another 90 degree. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா angle RAC is equal to another QAB. இது வந்து common angle. Therefore, by AA similarity, ட்ரையாங்கிள் ஆர்சிஏ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூபிஏ ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக வந்துருக்குமா ஸோ சைட்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து எப்படி வந்து எழுதலாம் அதாவது ஆர்சி ஆர்சின்றது வந்து இந்த சைடு சரிங்களா ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்னால அந்த சைடை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் ஸோ ஆர்சி டிவைடட் பை இந்த சின்ன ட்ரையாங்கிளோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூ அப்படி இல்லைன்னா கியூபி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா So, QB is equal to என்னது CA. CAன்றது வந்து இந்த டோட்டல் லென்த் சரிங்களா ஸோ CA divided by இந்த ட்ரையாங்கிளோட லென்த் வந்து ஏபியா ஸோ ஏபி ஸோ இப்போ வந்து ஆர்சிக்கு பதிலாக 3 வந்து போட்டுக்கோங்க divided by QB வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய Y சரிங்களா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு CA வந்து என்னது நம்மளுக்கு வந்து தெரியாது ஸோ CA by AB அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க இது வந்து 2 அப்படின்னு வந்து எடுக்கிறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது reciprocating
வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துடும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10, மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். 1 and 2 இப்போ 1 and 2 வந்து ரெசிப்ரோகேட் பண்ணும்போது ஒய் வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து கிடைக்கும், சரிங்களா? அதாவது நியூமரேட்டரில் வந்து கிடைக்கும். So y by 6 is equal to bc by ac. So அதே மாதிரி 2 வந்து எப்படி வந்து ஆயிடும், அதாவது y by 3 is equal to ab by ca, இப்படி வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து a அப்படின்னு எடுத்திருக்கேன், இதை வந்து b. ஸோ இப்போ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுங்க, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வித் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ என்ன வந்து கிடைக்கும், y by 6 plus y by 3 is equal to bc by ac, அதாவது இந்த டேர்மு பிளஸ் ab by ca. ஸோ இப்போ இதில் வந்து ஒய்யை வந்து காமனாக எடுக்கலாமா, எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 1/6 ப்ளஸ் 1/3 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து ஏசினாலும் ஒன்று தான், சிஏனாலும் ஒன்று தான். ஸோ டினாமினேட்டில் ஏசின்னு போட்டுக்கோங்க, மேலே நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும், பிசி ப்ளஸ் ஏபி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், அதாவது இங்கே வந்து 2, ஸோ 3/6 வந்து கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1/2, சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் ஏபி. பிசி இங்கே இருக்குது, ஏபி வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை டோட்டலாக வந்து எப்படி வந்து சொல்லலாம், ஏசின்னு வந்து சொல்லலாம்னா, ஸோ ஏசி பை ஏசி. ஸோ ஒய் இன்டு 1/2 இஸ் ஈக்குவல் டு, இது கேன்சல் பண்ணோன்னா 1 வந்து கிடைக்குமா, ஸோ 1. தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது, 2. ஸோ இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ இங்கே வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க, மீட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து எப்படி வந்து எழுதணும், தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 meters. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணுங்க. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.